சிவகார்த்திகேயன் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஹீரோவாக கொடிக்கட்டி பறந்தாலும் படங்களை தயாரிக்கிறதுலையும் மும்மரமாக இருக்காரு. இதெல்லாம் இருந்தாலும் கூட யாருமே எதிர்பார்க்காத வகையில் பாடலாசிரியராகவும் பல பாடல்களை எழுதியிருக்காரு. உதாரணமாக நம்ம தளபதி விஜயோட பீஸ்ட் படத்தில் அவர் எழுதிய அந்த அரபி குத்து சாங் வந்து ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் விசாரிச்ச போது தெரியுது அது அவர் எழுதலை அப்படின்னு. மொத்தத்தில் அந்த அரபு ஸ்லாங்கை மட்டும் தான் எழுதலையே தவிர அந்த பாட்டில் வர சில வரிகள்லாம் சிவகார்த்திகேயன் தான். சரி, அந்த பாட்டுனாலும் மற்ற பாடல்கள்லாம் சிவகார்த்திகேயன் எழுதி பெரிய பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இப்போ எதுக்கு இவ்வளோ பெரிய பீடிகை அப்படின்னா, நெல்சன் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கிற ஜெயிலர் படத்துலையும் சிவகார்த்திகேயன் ஒரு பாடலை எழுதியுள்ளாராம். ஸோ இந்த பாடலுக்காக அவர் பெற்ற சம்பளம் ரொம்பவே அதிகம். ஸோ கோடியோடியாக ஹீரோவாக நடித்தே சம்பளம் வாங்கும் போது பாடலாசிரியா எதுக்குப்பா இவ்வளோ அவ்வளோ சம்பளம் கேட்குறாரு அப்படின்னு நிறைய பேர் முணுமுணுக்கிறாங்க. ஆனால் அதற்கு பின்னாடி ஒரு நெகிழ்ச்சியான காரணம் இருக்குது. அதாவது மறைந்த பாடலாசிரியர் நா முத்துக்குமாரோட ஃபேமிலிக்கு தான் சிவகார்த்திகேயன் தான் பாடல் எழுதி சம்பாதிக்கிற அந்த பணத்தை வந்து கொடுக்குறாராம். ஸோ தான் எப்படி சின்ன வயதுலேயே அப்பாவை இறந்து ரொம்பவே இக்கட்டான நிலை தவிச்ச மாதிரி நா முத்துக்குமாரின் வாரிசுகள் தவிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே சிவகார்த்திகேயன் அவர்கள் பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த முடிவு எடுத்துறாராம். ஸோ இதுவரைக்கும் சரி இனிமேலும் சரி அவர் எழுத போகிற எல்லா பாடல்களுக்கும் வர சம்பளத்தை அந்த ஃபேமிலி தான் கொடுக்க போகிறாரு. ஸோ உண்மையாலுமே நெகிழ்ச்சியான ஒரு காரணமாக இருக்குது. இதற்காகவே சிவகார்த்திகேயனை எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க.